நட்சத்திரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாகினும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல் தாங்க. இதில் வந்து நிறைய கோவில்களை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். கோவிலோட மகிமை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க இதய நோய்க்கு எந்த கோயிலுக்கு போகலாம், அதே மாதிரி புற்றுநோய்க்கு என்னென்ன கோயிலெல்லாம் நம்ம வந்து போனால் புற்றுநோய் குணமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதை மாதிரி நிறைய மருத்துவ குணம் கொண்ட கோயில்கள்லாம் எங்கெல்லாம் இருக்குன்னு நான் நிறையாவே உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். அந்த வரிசையில் இன்னைக்கு சக்கரை நோயால் அவதிப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த கோயிலுக்கு போனால் சர்க்கரை நோயிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சர்க்கரை நோய் உள்ளவங்க தன்னோட உடலை வந்து எந்த அளவு பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த சர்க்கரை நோய்க்கு கூட கோவில் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா வந்து இருக்கும். அந்த விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம வந்து பதிவில் பார்க்க போகிறோம். சர்க்கரை நோய்க்கு எந்த கோவிலுக்கு போகலாம், சர்க்கரை நோயை எப்படி வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த கோவிலோட பெயர் அருள்மிகு வெண்ணி கரும்பேஸ்வரர் திருக்கோவில். மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணி கரும்பேஸ்வரர் திரேம்பகேஸ்வரர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மன் வந்து பார்த்தீங்கன்னாக்க அழகிய நாயகி சௌந்தர நாயகி அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் கோயில் வெண்ணி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கிய கோவிலாக வந்து இருக்குது. எதிர்புறம் சூரிய தீர்த்தம் வந்து அமைஞ்சிருக்கு. மூன்று நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் வந்து இங்கே வந்து இருக்குது. அங்கே வந்து நந்தி வந்து இருக்குது. பலிபீடமும் வந்து பிரகாரத்திலே வந்து இருக்குது. இதை தவிர பிரகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க விநாயகர், முருகன், கஜலட்சுமி, பைரவர், நவகிரக சன்னதிகளும் வந்து தனியாக இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலாக வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்து இறைவனை நான்கு யுகங்களிலும் வழிபாடு செய்யப்பட்டுள்ளதாக வந்து தல வரலாறு வந்து கூறுது. இந்த ஸ்தலத்தோட இறைவனோட திருமேனி அதாவது பானத்தில் கரும்பு கட்டுகளாக கட்டப்பட்டிருப்பது போன்ற காட்சியோடு வந்து இங்கே வந்து அருள்பாலிக்கிறாரு. இதோட தல வரலாறு என்ன, சக்கரை நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு எதுக்காக நம்ம இந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முற்காலத்தில் இந்த ஸ்தலம் முழுவதும் கரும்பு காடுகளால் சூழப்பட்டிருந்ததாம். ஒரு முறை இரு முனிவர்கள் தல யாத்திரை மேற்கொண்ட போது இந்த ஸ்தலத்துக்கு வந்து வந்தாங்களாம். அப்போது இந்த கரும்பு காட்டிற்குள் இறைவனின் திருமேனியை கண்டு தொழுதார்களாம். அவர்களில் ஒருவர் இந்த ஸ்தலத்திற்கு தல விருட்சம் கரும்பு என்றும் மற்றொரு வெண்ணி என்றும் அழைக்கப்படும் நந்தியாவர்த்தம் அப்படின்னு வந்து வாதிட்டார்களாம். அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டதை கவனிச்ச இறைவன் அசிரீரியா வந்து தோன்றி தன்னோட பெயரில் கரும்பும் தல விருட்சமாக வெண்ணியும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். அன்னிலிருந்தே கரும்பேஸ்வரர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாரு. கரிகார சோழன் தன்னோட 18வது வயசுல இங்குள்ள பிடாரியம்மனை வழிபட்டு சேர பாண்டியன் மற்றும் குறுநில மன்னர்களை வந்து எதிர்த்து போர் செஞ்சு வெற்றியும் பெற்றுள்ளதா ஒரு ஐதீகம் வந்து குறிப்பிடுது. கரிகார சோழன் பெற்ற இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியா வந்து கல்வெட்டு வந்து சொல்லுதுங்க. இந்த பிடாரியம்மனை வழிபடுபவர்களுக்கு எதிரி பயம் இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. தான் பெற்ற வெற்றியை கொண்டாடும் விதத்துல கரிகார சோழனும் முசுகுந்த சக்கரவர்த்தியும் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்துள்ளதாக கல்வெட்டு வந்து கூறுதுங்க. வந்து கரும்பு காட்டில் தோன்றி கரும்பு கட்டாலேயே வந்து இறைவனோட உடல் முழுவதும் இருக்கிறதுனால சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இறைவனை வந்து வணங்கினாக்க சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு வந்து ஒரு ஐதீகம். அதனால சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சர்க்கரையும் ரவையும் சம அளவில் கலந்து பிரகாரத்தை வளம் வந்து எறும்புக்கு உணவாக இடுகிறார்கள். இதனால சர்க்கரை நோய் குணமாறுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது தவிர நீங்கள் வந்து கேசரி கூட நேவேத்தியமாக படைச்சு அங்கே உள்ளவங்களுக்கு பிரசாதமாக வந்து கொடுக்கலாம். அதுவும் வந்து ஒரு நல்ல பரிகாரம். பிரார்த்தனை நிறைவேறினதும் இறைவனுக்கு சக்கர பொங்கல் படைச்சு விநியோகம் வந்து செஞ்சு வழிபடுறாங்களாம். இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். எதிரியை வெல்றதுக்கு பிடாரியம்மனை வணங்கினீங்கன்னா எதிரிகள் அத்தனை பேரும் அழிவாங்க அப்படின்னு ஒரு கல்வெட்டு சொல்லுது. இந்த கோவிலில் நவராத்திரி 9 நாட்களும் திருவிழாவாக வந்து கொண்டாடுறாங்க. பங்குனி 2, 3, 4 ஆகிய தேதியில் சிவனோட திருமேனி மீது சூரியன் ஒளி படர்ந்து சூரிய பூஜையும் வந்து இங்கே வந்து நடக்குது. இந்த ஸ்தல இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. சிவனோட தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில்
வந்து இது வந்து 165வது தேவார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலம்பரை 8-12 மணி வரை, மாலை 5-8 மணி வரையும் வந்து நடை வந்து திறந்திருக்கும். இந்த கோவிலோட முகவரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருள்மிகு வெண்ணி கரும்பேஸ்வரர் திருக்கோயில், கோயில் வெண்ணி, நீடாமங்கலம் தாலுக்கா, திருவாரூர் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குங்க. கோயிலை தவிர நிறையா நோய்களை தீர்க்கும் கோயில் அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு பதிவு வந்து நான் போட்டிருக்கேன். முடிஞ்சால் அந்த பதிவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வந்து உபயோகரமாக இருக்கும். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வேறு ஒரு கோவிலோட வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.